இப்படி ஓடுற திருப்பதி லட்டு வாங்க வந்தவங்க மாறி வந்து நிக்கிறீங்களே
கண்டதை தின்றது கண்டதை குடிக்கிறது வழக்கம் போல மருந்து வாங்க வந்துடுறது வந்து எங்க உயிரை எடுக்கும் மூன்றாம் இடத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிப்பதால் மேல அதிகாரிகளால் தொந்தரவு வரக்கூடும் ஆகையால் 108 முறை நவகிரகத்தை சுற்றி வருவது நல்லது யோ யார நீ இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்களா தெரியல உனக்கு என்னமோ டாக்டர் மாதிரி வந்து நிக்கிறியா இந்தாங்க பேர் என்ன அருண் எம்பிபிஎஸ் தொழில எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வக்கீலா இருந்தேன் இப்ப ப்ரமோஷன்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வந்திருக்கேன் ஆமா இங்க தண்ணி வசதியெல்லாம் எப்படி உன்னதான் கேக்குறேன் நீ என்ன செவிடா நோ சார் பெண்ணே பதிலே காணும் ஐம் நாட் ஃபீலிங் வெல் சார் ஏ உடம்புக்கு என்ன My feelings not well, sir. ஏ? உங்களை யாருன்னு தெரியாம ஆஸ்பத்திரி இல்ல. பரவாயில்ல, லீவ் தி மேட்டர். ஓகே, லீவ் இட் சார். ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? வேற யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி தான். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேச்சலரா? அன்மேரிடா? இது என்னைய கேள்வி? அன்மேரிட்னா கல்யாணம் ஆகாதவங்க. பேச்சலர்னா கற்போட இருக்கிறவங்கன்னு அர்த்தம் தேங்க்யூ சார் சார் பூவெல்லாம் எப்படி சார் சாப்பிடுவீங்க இப்படிதான் படா தமா சாப்பிடுவீங்க ஒண்ணு இல்ல சார் சாப்பாடு நல்ல பாகமா இல்ல எடுத்து சாப்பாடா ஐயோ எனக்கு காஃபி கூட போட தெரியாது ஹோட்டல் சாப்பாடு தான் என்ன சார் நீங்க நீங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டா நோயாளிகளை யார் சார் பாக்குறது அதனால சார் ருசியான வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் அழகான அடுப்புல சமைச்சு அழகான கேரியர்ல அன்பா தெனோ மூணு வேளை கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஆனா ஒண்ணு மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும் நோ ப்ராப்ளம் ஆமா நீ பேச்சுலரா அன்மேரிடா அன்மேரிட் பட் நாட் பேச்சுலர் நான் வரேன் சார் வாயாடியே தான்
ஆனா வாய்க்கு ருசியா சமைக்கிறதுல ராணி. உன் தங்கச்சி தான் சமைக்கிறது நேத்தே சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். டியூட்டிக்கு டைம் ஆகுது. நீங்க டாக்டர் லேட்டா வரலாம். நான் ஆஃப்டர் ஆல் கம்பவுண்டர் கைலாசம். என்ன? நீயும் டாக்டர் ஆனா லேட்டா போலாம்ல. மரியாதையா படிச்சு வர சித்திரக்குள்ள டாக்டர் ஆயிடு. என்ன விளையாடுற நீ? அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ளே ட்ரை பண்றேன். இது ராஜஸ்தான் இது அசாம் இது பஞ்சாப் சார் தலவலி இது கேரளா இது கர்நாடகா வைத்தவலி இருங்கலையா என்ன பிளைட் கட்டிட்டு வாங்குறீங்க நானும் ஒரு மாநில விடாம லாட்டரி டிக்கெட் வாங்குறேன் ஒண்ணு கூட விட மாட்டேங்குது பாவம் தமிழனாச்சே ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம் இதெல்லாம் பட்டாணி விக்கிறவங்க டீ கடைக்காரங்க செருப்பு தைக்கிறவங்களுக்கு விடும் நமக்கு எங்க விட போகுது நான் மட்டும் என்ன டாடாவா பிர்லாவா கம்பவுண்டர் தான ஐயா எனக்கு விட கூடாதா விடும் அதுக்காக இவ்வளவு லாட்டரி டிக்கெட்ட வாங்குறது இப்போ ஒருமைப்பாடே லாட்டரி டிக்கெட்ல தான் இருக்கு இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநில மக்களும் ஒரே இடத்துல இருக்கறங்களோ இல்லையோ ஆனா எல்லா மாநில லாட்டரி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது ஜாதி மதம் பார்க்காம விழுது கம்பவுண்டர் இடுப்பு வலிக்குது எத்தனை நாளா 10 மாசமா பிரசவ வார்டுக்கு போ ஐயா இப்போ நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசமா கொடுக்க போறாங்க சீட்ட காட்டியா ஊதியா போயா நெக்ஸ்ட் லேடிஸ் நெக்ஸ்ட் ஜென்ஸ் ஏப்பா தலவலி வயித்துவலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா வந்த வியாதி வரப்போற வியாதி இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் கோ கோ போ 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 சே இந்த வயித்து வலி வாந்தி பேதி இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன் குத்து மதிப்பா குப்புன்னு வேர்த்த மாதிரி ஒரு 5 லட்சம் விட மாட்டேங்குதே ஏய் நீ போய் கேளு டாக்டர் உன குடுத்துடுவாரு நான் கூசி பண்றேன் நீ போய் கேளு ஏய் நீ போடி டேய் நீ ஏ போடா எல்லாம் அந்த பக்கம் வாங்க வாங்க இங்க ஐயோ அடிக்க போறாரு புத்திசாலியும் கூட என்ன இங்க சத்தம் குட் மார்னிங் டாக்டர்
ஓ நீங்க தான் டாக்டரா உங்க மனசுல என்ன பெரிய டாக்டர் நினைப்பா டைம் என்னாச்சு இப்பதான் டியூட்டிக்கு வரதா நீங்க யாரு சார் இவர கேப்டன் ஜெகநாத் சின்ன பசங்க எல்லாம் இவர மீச தாத்தான்னு கூப்பிடுவோம் எக்கச்சக்கமான சொத்து அதுக்காக இங்க வந்து கத்தணுமா கத்த மாட்டோம் என்ன இந்த ஊருக்கு வரல ஆபீஸ்ல எல்லாம் எங்க வீட்டுல தான் முதல்ல விருந்து சாப்பிடுவாங்க நீங்க வரல இது நல்லா இருக்கே விவகாரம் பண்ணி விருந்துக்கு கூப்பிடுறவரை இப்பதான் நான் சந்திக்கிறேன் சந்திச்சிட்டீங்கல்ல ராத்திரி சாப்பிட வந்துருங்க ஓகே ஓகே நம்மள எல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல சும்மா ஜாட கட்டினா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்டெண்ட் பண்ணிடுவேன் டாக்டர் சார் நீங்க சைவமா அசைவமான்னு கேட்காம வந்துட்டேன் அதனால தான் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார் சுத்த சைவம் நான் வீட்ல சைவம் வெளியில அசைவம் என்ன செலவு மிச்சம் இல்ல என்ன யாரா கேட்டேன் இதெல்லாம் கேக்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க சார் அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லி கவலைப்பட கூடாது இல்ல ஓகே லெட் அஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி சரி வாங்க சாப்பிடலாம் அது என் பொண்ணு பேச்சு போட்டியில வாங்குறது அது வந்து டான்ஸ் போட்டியில வாங்குறது அது டென்னிஸ்ல வாங்குறது இது வந்து பாடும்போது எடுத்த போட்டோ ஆமா சீதா இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர் இவர் பேர் அருண் டாக்டர் இவர்தான் என்னுடைய மகன் சீதா நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க ரொம்ப கூச்சப்படுவா பொண்ணுன்னா கூச்ச இருக்கணும் சார் தேங்க்ஸ் நோ மென்ஷன் என் மௌனத்தையே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் வார்த்தைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது விஸ்கி சாப்பிட்றீங்களா இல்ல பிராண்டியா நானு எனக்கு பழக்கம் இல்ல கம்பெனி கொடுக்கிறதுக்கு பழக்கம் தேவையில்லை சார் இப்ப என்ன நீங்க குடிக்கணும் அதுக்காக நான் கம்பெனி கொடுக்கணும் இல்ல ஹாஸ்பிடல்ல தான் நான் டாக்டர் நீங்க கம்பவுண்டர் வெளியில ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்றீங்க தேங்க் யூ சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என் பண்ணு கூட மெடிக்கல் ஸ்டூடண்ட் தான் ஹலோ கேப்டன் பேசுறேன் ஆமாங்க இங்கதான் இருக்காருங்க ஒரு நிமிஷம் டாக்டர் உங்களுக்கு தான் போன் ஹலோ டாக்டர் அருண் ஹியர் இதோ வந்துடுறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதோ எமர்ஜென்சி கேஸா நான் உடனே போயாகணும் வரட்டுங்களா சரி வா இந்த மீசா சாப்பிடு என்ன டாக்டர் சார் இது உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன ஒரு வயசு பொண்ணு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து காத்துக்கிட்டு இருக்க நீங்க பெரிய வெள்ளக்கார தர மாதிரி ஊர் சுத்திட்டு வரீங்களே இது என்ன வீடா இல்ல சத்திரமா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஊசி போட்ற ஊசி பண்ண பாரு என்ன சார் ஊசி நீ போட்ட ஊசி வலிக்குது கேட்டீங்களா ஆமா என்ன இவ்வளவு நேரம் அதுவா நம்ம சீதா வீட்ல அந்த மிலிட்டரி கார் வீட்லயா ம் அங்க டின்னர் டின்னரோ டின்னோ இங்க சாப்பிட்டு போக வேண்டியதானே மண்டு டின்னருக்கு யாரா சாப்பிட்டு போவாங்களா டின்னர்னாலே சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் நீ எடுத்துட்டு போ நல்லா இருக்கே நியாயம் நான் உங்களுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடா அண்ணா நீ என்ன சாப்பிடலையா நேரத்தோட சாப்பிடலனா உடம்பு என்னத்துக்கு ஆகும் ஏ மகராசே நீ கேட்டதே போதும் மனசு நிறைஞ்சு போச்சு அது சரி இவ்வளவு சாப்பாடு வீணா போச்சு ஒழுங்கா இது கவர் அதை கட்டுங்க சரி சரி என்ன வேணும் சொல்லு இந்த கடிகாரம் வேணும் கடிகாரமா எதுக்கு ஓ நீ காலையில எந்திரிக்க உனக்கு ஒரு அலாரம் வேணும் அதானே அப்படியே வெச்சுக்கலாம் இந்த எடுத்துக்க தேங்க்ஸ் என்னது தேங்க்ஸ்னா இங்கிலீஷ்ல நன்றின்னு அர்த்தம் நீங்க சொன்னா சரி வர கேரியர் ஆ கேரியர் கேரியர் ஆ வர
அது கேக்காதா? ம்ம். சாரிக்கு மீனிக்காவது தெரியுமா? அதை எங்க காலேஜில சொல்லி தரல. அப்படியா? ம்ம். சாரினா மன்னிக்க வேண்டுகிறேன். உந்தன் ஆசையை தூண்டுகிறேன். ஆ இத நீ நேர்ல என்கிட்ட சொல்லலன்னா கோவம். பேசின வார்த்தை விட பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகம். எப்படி? பேசினது லட்சம் ரூபாயா? பேசாதது கோடி ரூபாய். நான் பேசாம இருந்தே நீங்க கோடீஸ்வரன் ஆகணுமா? இல்ல நான் பேசி நீங்க லட்சாதிபதி ஆகணுமா? நீ பேசவும் வேணும் நான் கோடீஸ்வரனும் ஆகணும். அது முடியாதுமா? முடியும்டா. எப்படிமா? நீ ஒரு வார்த்தை பேசினா லட்சம், 100 வார்த்தை பேசினா அப்ப நான் கோடீஸ்வரன் தானே? ஐயோ திரும்பவும் இந்த MBBS ல மாட்டிக்கிட்டமே இப்போ என்ன பண்றது? ஆ ஒரு ஐடியா, இந்த ஜீப் மேல ஏறி அந்த சைடா போய் பட்டத்தை எடுத்துட்டு வந்துடலாம். நீ போ. நீ போடா. நீ போடா. நீ போடி. நாங்கலாம் ஏன் போணும்? நீ தான் வயர்மா இருக்க, நீ தான் போய் எடுக்கணும். நீ போக்கா. அக்கா அக்கா நீ போக்கா. போக்கா. Thank you.
காதல் சன்னியாசி என்னாகும் நீ யோசி பாடலின் பல்லவி பாடுவாய் பைரவி பூமேடையோ பொன்வீணையோ நீரோடையோ அருவியோ தேன் காற்றோ பூங்குயிலோ நீ பேசுவாய் வயசாயி போச்சு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா போய் வரிசையில இல்லையா போயா பின்னாடி ஓ நிக்கிறவங்கள மனுஷன் தெரியல போயா பின்னால வர வர நாட்டுல ஒழுங்க கட்டு போச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டோமா சாராய கடை ஜா நம்மளாம் போய் சாராய குடிக்கலாமா ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரா கம்பவுண்டர் கம்பவுண்டர் தானையா தெரியும் மருந்து பேண்டேஜ்ல அங்க இருக்குன்னு நம்ம நாலு பேருக்கு தெரியும் மாதிரி சாராய குடிக்கலாமா குச்சாவணமே அதுக்கு வாழி நூறு கூட யாரு வெளியூர் முக்காடு எதுக்கு புழுங்குது எங்கயோ கேட்ட குரல் ரேடியோல பாடுறவன் நூறு கோடியா நல்லது போடா கொஞ்சனே சரி இன்னொரு நூறு கோடி சோடா இன்னொரு நூறு கிடை சோடா படா என்ன வச்சிருக்க ஊழா குடுறா ஊழைய வச்சுக்கணும் குடுறா இன்னொரு நூறை கொடுத்துட்டு கைய போடா சோடா தன்னந்தனியா ஒரு ஆம்பளை தண்ணடிக்க வந்தா அவளை கைய புடிச்சு இருக்கிறதா நீ கவலைப்படாத மச்சான் ஸ்ட்ரைட்டா மச்சான்ற கோணலா எனக்கு பேச தெரியாதே ஒரு புள்ள குடை இந்த இத புடை கப்புடாடி என்ஜாய் தி கரன்சி டேக் தி டேப் கம் ஆன் ஐயோ இச்சிகா இந்தியன் பை இந்தியன் பை இந்தியன் we are also indian ஒரு தடவை கூட ஆகல இவ்வளவு தாராள மனசு இருக்கிற உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு தப்பு 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 நீ தான் என் மாப்பிள்ள உடனே வா நீ வீட்டுக்கு வா நீ ஒண்ணு ரெடி பண்ணி மையமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எனக்கும் தெரிகிறது கட்டாதடா என் மானமே போயிடுண்டா கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்கடா இல்ல உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன் இதே அவுத்து விட்டுறேன் நீ பழகி தெரிஞ்சோ மச்சான் சிஸ்டர் சிஸ்டர் தங்கச்சி தங்கச்சி நானும் இங்கே உங்கச்சி தங்கச்சி அது கொஞ்சம் பிரச்சனை இல்ல அண்ணன் நீ அண்ணனா பிறந்து என்ன புண்ணியம் நீ இத பார் எவ்வளவு அழகான மாப்பிள்ள கொண்டாந்திருக்கேன் தவக்கல மாதிரி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருப்போம் ரொம்ப சுத்தமானவன் மரியாதையா வெளியே போ இதே பொழப்ப போச்சு வேறமா நான் அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் நாணயமா நடந்துக்கோ அப்படியா வட்டியும் முதலமா சேர்த்து கொடுத்துறேன் மச்சான் எப்ப கல்யாணத்தை வெச்சுப்போம் ஐயோ ஐயோ சமாதானமா பேசி தீத்து சுங்கோ அவசரப்படாதீங்க சாரே குடிச்சிட்டு வைக்க சம்சாரம் கேக்குதானே என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்படுறது யாருக்காவது தெரியுதா நினைப்பு நல்லா இருந்தா மட்டும் போதாதுண்ண நடக்கிற நடப்போ நல்லதா இருக்கணும் Hehehehe
யோ பெரியவரே இந்த மருந்தை நல்லா குடிக்கிட்டு சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்காத ஏ குமாச்சி கையில என்ன கத்தியா நீ பெரிய வாழ்வீரன் நினைப்பா நீ வெச்சிருக்கிறதையும் விளக்கு மாறு கீழ குனிஞ்சு கூட்றா உனக்கு தான் உடம்பு வளையாதே 8 இட்லிக்கு 80 இட்லி திங்கற இங்க வா என்ன கண்ணு சிகப்பா இருக்கு வாழைக்காய்க்கு புகை அடிச்ச மாதிரி ராத்திரி எல்லாம் என்னடா பண்ண ரெண்டாவது சோக்கு போனே ரெண்டாவது சோ கூட்றா பாத்தீங்களா அந்த கோயந்தனே இதே ஆஸ்பத்திரில என்னோட கூட்ற வேலை பார்த்தாரு ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்போன் ரயி என்னவே மிரட்டிட்டு போறாரு பாத்தீங்களா ஏப்பா இத முன்னாடியே சொல்லிருந்தீனா நாங்க இங்க மாட்டி இருக்க மாட்டோம் மாட்டிட்டாலும் பொழைச்சிரியாக அடப்பாவிகளா படிக்காமல கம்போன் வேலைக்கு வந்திருக்கான் புரியாம ஏதாவது மருந்த மாத்தி கொடுத்துற போறாயா நாம எல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல தலைவி நல்லா இருந்தா தான் திரும்பி போய் சேர முடியும் இதைய மாத்திரை ஏப்பா நீ படிக்காமலயே அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்போன் வந்துட்டியாமே யாரியா சொன்னது கூட்றானே கோமாச்சி அவன் தான் சொன்னான் அந்த நாள் முதல் இந்த நாள் அந்த தீராத நோயாளிட்ட என்னடா சொன்ன என்ன சொன்னே நான் ரெக்கமெண்டேஷன்ல கம்போன் ஆயிட்டேன்னு உன்ன நான் ஆக வேண்டேன்னு சொன்னடா எவன் ரெக்கமெண்டேஷன்ல கம்போன் சொல்லு ஏமாண்டா இங்க பாருங்க அடிக்காதீங்க உண்மை தானே சொன்னேன் என்ன உண்மை சொன்னேன் டேய் ரஷ்யாவுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் குருசேவ் அவர் படிக்காதவர் தான் பிற்காலத்துல ரஷ்ய ஜனாதிபதி ஆகல ஸ்டாலின் செருப்பு தச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண தொழிலாளி அவரும் படிக்காதவர் தான் பிற்காலத்துல அவர் தலைவர் ஆகல இவ்வளவு ஏண்டா காமராஜர் படிக்காதவர் தான் நம்ம நாட்டுக்கே பெருந்தலைவர் ஆகல அண்ணே அதெல்லாம் தலைவர் பதவின்னே அதுக்கு படிப்பு தேவையில்லை பொது தொண்டு தான் தேவை இது மருந்து விஷயம் ஏதாவது மாத்தி கொடுத்துட்டே செத்து போயிடுவாங்கண்ணே இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் வாங்குறவங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும்னா நோயாளிங்க மட்டும்தான் இருப்பாங்க இனிமே எவங்கிட்டயாவது நான் படிக்காதவன்னு சொன்னேன் உன்னை கொன்னு விடுவேன் கொன்னே விடுவேன் அடிச்சிட்ட போற என்னடா சொன்ன சும்மா பேசி பார்த்தனே உன்ன பழிக்கு பழி வாங்கல என் பேர் கூமாச்சி இல்ல ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஆனந்தம் எங்கும் பரவட்டும் மலரட்டும் ஆனந்தம் எங்கும் பரவ
பூவதென்ன பூக்களுக்கெல்லாம் பொன்னாடைய காலை நேரம் வெயில் ஏறும் ஓடைகளில் எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். நீங்க ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்படி எல்லாம் வர்ணிச்சா யூஷுவலா இருக்கும். வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டது உங்க குரல். உங்க குரலை வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறத விட வானத்து நட்சத்திரங்களை எண்ணிடலாம். அதோ உங்க பாட்டை சுமந்துகிட்டு போதே அந்த காத்த பிடிச்சிடலாம். அந்த பூக்கள்லாம் மலர்ந்திருக்குன்னு பாக்குறீங்களா? உங்க பாட்டை இன்னொரு தரம் கேட்க காதுகளை திட்டிட்டு தயாரா இருக்கு. நான் கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்துக்கிறதா நினைக்காதீங்க. வாயில்லாத இந்த பூக்களின் சார்பா நேர் விருப்பம் கேட்கிற ரசிகன்னா, இந்த பூக்களுக்காக எனக்காக பிளீஸ் இன்னொரு தடவை பாடுங்க. என்னங்க அது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். வீடு தேடி வந்தவனை வானு சொல்லாட்டியும் பாராட்டுக்காவது நன்றி சொல்ல வேண்டாமா? குயில்களுக்கே ஏக்கம் வர மாதிரி நீங்க பாடின அந்த பாட்டை நான் இன்னொரு தடவை கேட்கக்கூடாதா? சரி, உங்களுக்கு மூடு இல்லைன்னா பாட வேண்டாம். நிலவு தானா உதிக்கணும், மலர் தானா மலரணும், குயில் தானா தான் பாடணும். ஐ அம் சாரி. இந்தாங்க சார், இந்த குயிலை எத்தனை தடவை வேணும்னாலும் பாட வச்சு கேட்டுங்க. என்னாச்சு? இது அவள் எப்பவோ பாடின பாட்டு, அவளால் இப்போ பேச கூட முடியாது. குருவி தான் ஒரு ஒருத்த கண்ணாடியில் பார்த்து கொத்திக்கிற மாதிரி அவள் தான் பாடின பாட்டையே கேட்டு கேட்டு அழுதுட்டு இருக்காப்பா. அவள் காலேஜில் படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் இப்படி ஆகிப்போச்சு. பார்க்காத டாக்டர் இல்லை, வேண்டாத கடவுளும் இல்லை, இதுவரைக்கும் எந்த கடவுளுக்கும் காது கேட்கல. ஐம் சாரி, டாக்டருங்கிற முறையில் நானும் என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னால் எடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபைலோட என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள். கடவுளுக்கும் சில சமயம் காது கேட்கறது உண்டு. லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு, லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு, டேய் கூமா சீட்டு விழுந்துருச்சு, லாட்ரி சீட்டு விழுந்துருச்சா? ஆமா, நானும் எத்தனையோ தடவை வாங்குறேன், எனக்கு விழலை. உனக்கு விழுதுன்னா அது உன் அதிர்ஷ்டம். இங்கே பாரு, பணத்தை என்ன பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுறது, எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறங்கிற ஐடியாலாம் நான் சொல்கிறேன். வேறு யாருக்கிட்டையும் நீ கேட்காத. என்ன கொஞ்சம் பேச விட்றீங்களா? நீயும் நானும் ஆரம்ப காலத்திலிருந்து ஒன்றா இருக்கிற ஃப்ரெண்டுங்க. பணம் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நீ என்னை பிரிஞ்சிடக்கூடாது. அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணும் அப்படிங்கிற வழி நான் சொல்கிறேன். இந்த பாரு, தவறி போய் அந்த சாராய கேஸ் கிட்ட கொடுத்துடாத, பிடிச்சே தீத்துருவான். அந்த லாட்டி கிட்ட கொடு அண்ணே. லாட்டரி சீட்டு வாங்கி பையில வச்சிருந்தேன், அது கீழே விழுந்து போச்சுனே. பையில வச்சிருந்து கீழே விழுந்து போச்சா? கீழே விழுந்தா விழுந்த இடத்துலயே தேடணும். இல்ல ஏன்டா ரோடெல்லாம் கட்டிட்டு வர்றீங்க? ஏன்டா எங்களுக்கு எல்லாம் டென்ஷன் குடுக்குறீங்க? அடிச்சுங்க, கடிச்சிருவேன். சீதா, என்னடா இது, போகும்போது இவ கூப்பிடுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்க எதுக்காக போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டருக்கு நேற்று பூரா ஓம் பேச்சுதான் ஓ நினைப்பு தான். நான் நம்ம டாக்டர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் பெரிய டாக்டர், அந்த குறிஞ்ச ஆண்டவர்கிட்டயும் உனக்காக வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம் போயிட்டு வா தாயி,
நீயும் என்னடி சரசு இங்க வாடின்னு கூப்பிடத்தான் போற, நானும் என்னன்னு கேட்கத்தான் போறேன். நான் ஒருத்தி படப்படன்னு பேசிக்கிட்டு இந்த வாழ்வுள்ள ஜென்மங்களே இப்படித்தான். போயிட்டு வா. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு போல இருக்கு. இப்படி உட்காருமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த ஹாஸ்பிடல்ல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்குறதுல அவன கேட்டா இவன கேளுங்கறான், இவன கேட்டா அவன கேளுங்கறான். அநியாயமா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து மலை மேல நிக்க வச்சு பொலம் வச்சிட்டானுங்களே. எங்க அப்பா அப்பவே சொன்னார் இந்த நர்ஸ் வேலை வேணாடின்னு. கேட்டேனா? இது வேற யார் மணி? யார் நீ? டாக்டர் ரூம்ல எல்லாம் வந்து உட்கார கூடாது. ஓபி சீட் வாங்கிட்டியா? நீ சீட் வாங்கலனா ஏன் சீட் கிழிஞ்சிடும்? அட வாய் திறந்து பேசமா, முட்டா உதிந்துறோம். பேசி தொலைய. ஊமா கொட்டனட்ட உம்முன நின்னுகிட்டு எல்லாம் என் தலையிட்டு. சிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பொறுமைக்கு இலக்கணமா இருக்க வேண்டியவங்க நர்ஸ்ங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டாக்டர், நான் எவ்வளவோ கேட்டேன், ஆனா அவங்க பதில் சொல்லல. உங்களுக்கு பதில் சொல்ல கூடாதுன்னு அவங்க என்ன விரதமா இருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, வேற யார் கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால பேச முடியாது. சாரி டாக்டர், எனக்கு அந்த விஷயம் தெரியாது. சாரிமா. வாய் இருக்கிறதுனால ஈஸியா சாரின்னு சொல்லிட்டீங்க, ஆனா அவங்க வேதனைய யார்கிட்ட சொல்லி தீத்துக்குவாங்க? சீதா, சீதா சார், இப்ப நீங்க வீட்டை கூட்டிட்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். வாட் பேபிஸ், என்ன எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க? சீதாக்கா இல்ல சீதாக்கா, அவங்க எங்க கூட பிக்னிக் வரேன்னு சொன்னாங்க, இப்ப வர மாட்டேங்கறாங்க. நான் வர டியூஷன் கட் பண்ணிட்டேன். இப்ப சீதாக்காவ சீதா பழமாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அங்கிள். வெயிட் எ மினிட், ஐல் ட்ரை. அங்கி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ பேபி. வாங்க, ரெண்டு விஷயத்துக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். ஒண்ணு, நீங்க அருமையா பாடியிருந்த பாட்டை நான் மோசமா வாசிச்சதுக்காக. இன்னொன்னு, விஷயம் தெரியாம அந்த நர்ஸ் ஹாஸ்பிட்டல் உங்களை திட்டினதுக்காக என்ன மன்னிச்சிடுவீங்களா? தேங்க்யூ மிஸ் சீதா. பேசி விளையாடுற என்னை விட பேசாம சிரிக்கிற உங்ககிட்ட இந்த குழந்தைங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? இவங்களை எல்லாம் வருத்தப்பட வைக்காதீங்க, பிக்னிக் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்க. தேங்க் யூ அங்கிள். ஆஹா டாக்டர் அங்கிள், நீங்களே எங்க கூட பிக்னிக் வரீங்களா? உங்க சீதாக்கா இல்ல சீதாக்கா, அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் வரேன்ப்பா. சாக்லேட் தாடி எடுத்துக்கோடா. தேங்க் யூ. ஐயோ, தண்ணிக்கிட்ட போறாளே, அங்கெல்லாம் போக கூடாதுமா. அங்க பாத்தியா எவ்வளவு தண்ணி இருக்கு பாரு. அங்க இவ்ளோ தண்ணி யார் கொண்டு வந்து ஊத்துனது? நேத்து ராத்திரி சாமி கொண்டு வந்து ஊத்திருக்காரு. இப்ப அவர் எங்க இருப்பாரு? சாமியா? இதோ இங்கெல்லாம் இருப்பாரு. கூப்பிட்டா வருவாரா? ஓ, நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. கூப்பிடு. சாமி, சாமி, சாமி. மீனா, நாம பேசினா மத்தவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, இங்க நாம பேசி நாமளே கேட்டுக்கலாம். இங்க வாயே அங்கிள். அங்கிள், அவ பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்டீங்கல்ல அங்கிள், என் பேரையும் சொல்லி கூப்பிடுங்க அங்கிள். பிரீதா, பிரீதா,
சீதாக்கா நீங்க ஒரு தடவை சத்தமா கூப்பிடுங்களா ஏய் அக்காவுக்கு தான் பேச வராதல மண்டு சீதா பேச முடியலன்னு வருத்தப்படாதம்மா இத பார் இந்த மேகம் இந்த மலை இதெல்லாம் பேசுதா Thank you.
சொல்லலாம் உண்மைத்தான் தினம் தினம் தொழும் சொர்க்கங்கள் பக்கத்தில் மயங்கும் ஒரு தாயின் மார்பில் சாயும் பிள்ளை பாசம் பேசும் நேரம் பாஷை தேவையா உண்மைத்தான் தினம் தினம் தொழும் சொர்க்கங்கள் பக்கத்தில் மயங்கும் ஒரு தாயின் மார்பில் சாயும் பிள்ளை பாசம் பேசும் நேரம் பாஷை தேவையா பாடாமல் ஊமைக்குயில் காணாட்டும் வேலை இது மலையும் பனியும் பொருந்ததே மேகம் அந்த மேகம் அது வழி தேடும் ஊமைதானே மௌனம் இது தேவன் கோயில் தெய்வீக ஸ்ரீராகம் மேகம் அந்த மேகம் இப்போ உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க முடியல இத கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டீங்களா கம்பா போடுறத போடுற நல்ல நாய பார்த்து போடுப்பா அதாவது நன்றியோட இருக்கும் இந்த கம்பவுண்ட் போய் தண்ணியே வைக்க மாட்டானே தண்ணியா பினாயில குடி என்னடா டேய் கருங்குரங்கு இதெல்லாம் ஆஸ்மாக்காரன் டிபிக்காரன் தின்ன பிரெட் நோய் கிருமிகள் நூறு இருக்கு ஓ உடம்புலயும் ஒட்டிக்கு எனக்கு இருக்கிற பசிக்கு எதிர்ப்பு சக்தி 150 இருக்குது அது சரி மனுஷனுக்கெல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும் எருமைக்கு வருமா அண்ணே எருமை எருமை பேசாதீங்க பின்ன பண்ணின்னு சொல்லவா எல்லாம் பேசாதீங்க பின்ன நாயின்னு சொல்லவா இவங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஹலோ டாக்டர் நரேந்திரன் இஸ் தே ஆ டாக்டர் அருண் ஹியர் ஹவ் ஆர் யூ ஃபைன் டாக்டர் இங்க சீதான் ஒரு பேஷண்ட்க்கு ஆக்சிடென்ட்ல வாய்ஸ் போயிடுச்சு நீங்க ஒரு செக்அப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ ஆமா ஆமா எப்போ டாக்டர் நெக்ஸ்ட் வீக் தட் குட் மண்டே மார்னிங் 9:00 டெஃபினெட்லி வில் பி தேர் தேங்க் யூ டாக்டர் குட் நைட் சார் யார் கூட பேசுனீங்க பெரிய டாக்டர் கிட்ட நம்ம சீதாவுக்கு ஆபரேஷன் பண்றத பத்தி பேசினேன் இதுலயே வைத்தியம் பண்ணுவாங்களா இது வழியா மருந்து ஊத்துவாங்க மண்டு டாக்டர் நரேந்திரன் அட்டம் பண்றதுனால எனக்கு நம்பிக்கை இருக்கு சீதாவை நிச்சயமா பேச வச்சிடலாம் எல்லாருக்கும் பெரிய டாக்டர் இந்த ஊர் கோயில்ல இருக்காரு நான் நாளைக்கு சீதாவை கூட்டிட்டு வந்துடுறேன் நாம மூணு பேருமா சேர்ந்து அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு காச மஞ்ச துணியில முடிஞ்சு மரத்துல கட்டி தொங்க விட்டா போதும் எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு போலாமா எனக்காக நாளைக்கு போலாம் இப்ப டைம் ஆச்சு நீ புறப்படு நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு போறேனே நானே சாப்பிட்டுக்கிறேன் நீ கிளம்பு மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும் குட் நைட் என்னது குட் நைட் குட் நைட் நீ எல்லாம் இப்படி இங்கிலீஷ் பேசுவேன்னு தெரிஞ்சதா வெள்ளக்காரன் அப்பவே போயிட்டான் நீ போயிட்டு வாமா இதுல என்னென்ன இங்கிலீஷ் ஐட்டம்ஸ் வச்சிருக்காளோ வாங்க இதான் நான் சொன்ன இடம் யார் யாருக்கு என்ன வேணும் யார் யாருக்கு வேணுங்கறத ஒண்ணையும் மறந்துடாம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இத முடிச்சு போடுங்க இந்தாங்க எல்லாம் தயாரா தான் கொண்டு வந்திருக்க சாமி கிட்ட வேண்டிக்கும் போது இப்படி குறுக்க குறுக்க பேசக்கூடாது அவருக்கு மரியாதை கம்மியா போயிடும் கட்டுங்க மூணு முடிச்சு போடுறதுக்கு ட்ரைனிங் என்னது ட்ரைனிங் ட்ரைனிங் சாமி சில பேர் பேசினா நல்லா இருக்கும் சில பேர் பேசாம இருந்தா நல்லா இருக்கும் சாமி எனக்கு டாக்டர் தான் புருஷனா வரணும் தொங்கும் தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காரா கீழே விழாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தாரா யாராச்சு அப்படின்னா சொன்னா உனக்கு புரியாது
கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல. குடிக்காமலே போதை ஏறிறது எப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அடடடடடா கம்ப்யூட்டர் மூலைய வச்சிக்கிட்டு நீ இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்க. என் தங்கச்சிக்கு உன்ன மாதிரி மாப்பிள்ளை தேடிக்கிட்டு நான் ஊரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை. நச்சே பாண்டே. இன்னைக்கு இவன்தான் மாப்பிள்ளையா? என்ன மச்சான் அது மாப்பிள்ளை ஆவாமனு பேசுது? அப்படி எல்லாம் பேசாதம்மா ரொம்ப ஃபீல் பண்றான். தூங்கிட்டியா? ஆ உன் கடமை முடிஞ்சது அதான் படுத்துட்டேன். அண்ணா இல்லனா என்னம்மா அத்தா நான் இருக்கல்ல. எங்க இரு? என்னம்மா தேறீங்க? தொடப்போ. எதுக்கு? ஆர்த்தி எடுக்க வேணா? தொடப்பா தான ஆராச்சியா? புதுமை பெண்ணம்மா. இது என்ன புதுமை? போக போக பாரு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு. சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லாட்டி தப்பா போயிடும். நீங்க நல்ல எண்ணத்தோட தான் பழகிட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது. ஆனா ஊருக்கு புரியலையே. எல்லாருக்கும் கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்வை ஒரே மாதிரி இல்லையே. பேச முடியாத என் பொண்ணை பத்தி ஊரே பேசுது. அதோட வாய் அடைக்க என்னால முடியலையே சார். என்னதான் வசதி இருந்தாலும் ஒரு குறையும் இல்லாத பொண்ணை கட்டி கொடுக்கறதே கஷ்டம். இது ஊம பொண்ணு நினைச்சு பாருங்க சார். இந்த ஊனத்தோட மட்டும் அவன் இருந்தா போதும். பேர்லயும் ஊன வந்துருச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பேச வேண்டியதில்ல. இன்னொருத்தர் வீட்டுக்கு போற பொண்ணா இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. என் வீட்டுக்கே வந்துட்டேன் சார். ஏதோ இந்த பிரச்சனை வந்ததுனால தான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க பொண்ணை பார்த்த நாள்ல இருந்தே என் மனசுல இருக்கிற ஆசை முறைப்படி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு முறையில்லாத சூழ்நிலையில கேட்க வேண்டியதாயிருச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே சார்? இன்னும் சார் தானா? மாப்பிள்ள சார். அது பழக்கம் ஆயிடுச்சு சார். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. நீங்களே எல்லாமா இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நான் இப்பவே சீதா கிட்ட போய் தயவு செஞ்சு இப்ப இதை பத்தி சீதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ஏதோ அவ ஊமையா இருக்கிறதுனால பரிதாபப்பட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து வேண்டாம் சொன்னாலும் சொல்லிடுவா. முதல்ல ஆபரேஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் சீதா கிட்ட முதல் வார்த்தையா கல்யாண விஷயத்த நானே பேசுறேன். Please ask her to wait outside. I want to talk to you in private. Yes, doctor. Please. Doctor, நான் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். But I am sorry to say, அந்த பொண்ணுக்கு மருத்துவ ரீதியா வாய்ஸ் திரும்பறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. After operation, no, no point. It will be a mere waste. Na in the line la specialist pannadunala solren. You are also a doctor. You will certainly understand. Namma thrittik pannalama oliya adanal onnu prayojanam irukadhu. But one thing, Dr. Arun. That is that. Okay, thank you, doctor. God bless you, doctor.
டாக்டர் உன கூடிய சீக்கிரமே பேச்சு வந்துடும் சொன்னார். சத்தியமா? என்னாச்சு? ரேடியேட்டர் பாயில் ஆகுது, நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து தந்துடுறேன். நீங்க தனியா உட்காந்துருக்க வேண்டாம், நீ வா போலாம். இந்த இடம் நல்லா இருக்குல்ல, பரிசல்ல போலாமா? பா. நாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. அதிர்ச்சி மூலமா உங்ககிட்ட இருந்து போன குரல் இன்னொரு அதிர்ச்சி மூலமா தான் திரும்ப வர முடியுமே தவிர வைத்தியம் மூலமா வராதுன்னு டாக்டர் நரேந்திரனே கைவரிச்சிட்டார். தன்னோட கற்புக்கு ஆபத்து வர்றதோட பெரிய அதிர்ச்சி. ஒரு பெண்ணுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அதனாலதான் டாக்டர், நீங்க எனக்கு பேச்சு மட்டும் கொடுக்கல, என் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்கீங்க. என் நோக்கம் நல்லதா இருந்தாலும் என் செயல் தப்பானது, என்ன மன்னிச்சிட்ட. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? நன்றி என்ன சொல்லணும்? நன்றி எனக்கு சொல்ல தேவையில்லை, அந்த ஆண்டவனுக்கு தான் சொல்லணும்.
டாக்டர் வாங்களே இங்க வாங்களே சீக்கிரம் வாங்க டாக்டர் ஏய் சீதா அங்க போக வா தண்ணி ஜில்லுல இருக்கு டாக்டர் என்னங்க நானே பேசிட்டு இருக்கே நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்களே ஏதாவது பேசுங்க நான் என்னமா பேச போறேன் சரி பேச வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லி சத்தமா கூப்பிடுங்க கூப்பிடுங்க சீதா சீதா உனக்கு பிடிச்ச பேரை சொல்லி கூப்பிடு வினோத் 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 சீதா யார் அந்த வினோத் அவர்தான் என் காதலர் என்ன சார் எனக்கு பேச்சு வந்ததும் நீங்க ஊமை ஆயிட்டீங்க என் லவர் பேரு சொன்னதுக்கே இப்படினா இன்னும் எங்க லவ் பத்தி சொன்னா அப்போ நாங்க ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தோம் ஒரு நாள் நாங்க எல்லாரும் பிக்னிக் கிளம்பினோம் எழுதும் கதை இரு இதயம் படிக்கும் அதை புது சுகங்கள் இங்கே உண்டாக இளம் பருவம் இங்கே வண்டாக மனம் சிறகை விரிக்குதே புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட இது இளமை எழுதும் கதை இரு இதயம் படிக்கும் பொன்னிலவு மையல் மூட்டும் உன் வயது மூவாறு காதல் தேனாறு தென்றலோடு பூமரங்கள் செய்தி சொல்லும் வேளையிலே கங்கை நதி நீயானால் ஓடம் நானே இன்பக்கரை காண்போமே காதல் மானே ஆசை மின்னல் மின்னும் அன்னை உன்னால் விழியோரும் இளமை எழுதும் கதை இரு இதயம் படிக்கும் அதை புது சுகங்கள் இங்கே உண்டாக இளம் பருவம் இங்கே வண்டாக மனம் சிறகை விரிக்குதே புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட
மணலும் பாய் விரிக்க துள்ளி குதித்து நாம் சிரிக்க ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் நீல கடல் அலை போலே நெஞ்சம் தாவும் வாலிபங்கள் குயில் போலே ராகம் பாடும் பாடலுடன் தாளம் போலே கைகள் கலந்தாடும் இளமை எழுதும் கதை இது இதயம் பணிக்கும் அதை புது சுகங்கள் இங்கே காலேஜ் எலெக்ஷன்ல என் லவர் வினோத் நின்னாரு நானும் அவருக்காக ஓட்டு கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வினோதமான ஒரு போட்டி வச்சாங்க ராத்திரி 10 o'clock நைட் 10 மணிக்கு யூ டேக் 10 எலுமிச்சம்பழம் 10 லெமன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மார்ச்சரிக்குள்ள போறீங்க அதாவது இந்த புணங்கள்லாம் உறங்குமே அந்த இடம் அங்க போய் பிணங்களோட முகத்துல முடி இருக்கிற துணியை லேசா விலக்கிட்டு எலும்புச்சம்பளத்தை எடுத்து ஒவ்வொரு பிணத்துடைய முகத்திலையும் வைக்கிறீங்க சரி நீங்க சொல்றபடி உள்ள இருக்கிற பிணத்துக்கெல்லாம் நான் எலும்புச்சம்பழம் வச்சிட்டு வந்திறேன் அப்படி நான் செஞ்சிட்டேனா உங்க ஹோட்டல்ல ஏன் லவருக்கு தான் ஓகே என்னப்பா சொல்றீங்க எங்க ஹோட்டல்ல ஏன் லவருக்கு தான் எனக்கு இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டா செஞ்ச காரியத்தினால அன்னைக்கு எங்கிட்ட இருந்து போன குரல் இன்னைக்கு உங்களால திரும்ப வந்திருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்பா என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம் எந்த பிரயோஜனமும் இல்லை வினோத்தையும் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல காலேஜ்க்கு நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துருச்சு பாவம் அவர் எங்கெங்க என்ன தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்பா கிட்ட அவரை பத்தி சொல்லலானாலும் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணமே அவர் தானே அப்பாவுக்கு அவர் மேல கோவம் விளையாட்டு வினையா போச்சு இப்போ உங்களுக்கு பேச்சு வந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அத நான் சஸ்பென்ஸோட தான் சொல்ல போறேன் அங்க வந்து நீங்க ஏதாவது இனிமே நான் பேசவே மாட்டேன் தாயே பராசக்தி என் பொண்ணுக்கு பேச்ச கூடமா அவ பேசுறது என் காதார கேட்டுட்டா நான் நிம்மதியா போச்சு இருந்துருவேன் நீ போய் சேர வேண்டியதில்லை உன் மகள் நிச்சயம் பேசுவாள் யாரு அம்பாளா பேசுறது அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள் அப்பா உங்க மக சீதா தான் பேசுறேன் அம்மா சீதா நிஜமாவே நீ தான் பேசுறியா இல்ல கனவா இல்லப்பா கடைசியில் அம்பாள் கண்ணை திறந்துட்டாமா அம்பாள் இல்லப்பா ஐயா டாக்டர் சார் என்னங்க அது என் கால விழுந்துகிட்டு நீங்க பெரியவங்க வயசாப்பா முக்கியம் வாழ்க்கையில இந்த மாதிரி சாதிக்காதாப்பா முக்கியம் ஒண்ணும் இல்ல உங்க நல்ல மனசால தான் எல்லாம் நல்லபடியாவே நடந்திருக்கு நான் வரட்டுமா டாக்டர் இந்த நல்ல நாளோட ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கேளுங்க சார் உங்க மக பேசுறத கேட்கணும்னு ஆசையோட இருந்தேன் முத முதல்ல அவங்க பேசுனதை கேட்ட உடனே
இப்ப எனக்கு எதுமே கேட்க தோணல நவரே இப்ப உடம்ப எப்படி பாருக்கு பரவாயில்லமா ஏமா இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா இல்லங்க ஏற்கனவே ரெண்டு அட்டாக் முடிஞ்சு போச்சு இது மூணாவது அட்டாக் என்னமா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல இங்க வந்தாருல்ல பொளச்சு பாரு அம்மா தனியா வந்திருக்கீங்க உங்க அம்மா வரல இல்லங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க அட்டாக்ல தான் இருந்தாங்களா ஆமாங்க ஏமா அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா அது சரி கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க ஓகே குட் கேர்ள் யோ அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாது மூடிக்கியா சாமி யார் அது வரிசை வரிசை வரானுங்க என்ன சாமி இப்ப உடம்பு எப்படி பார்க்கு பரவாயில்லங்க இந்தாமா ஏய் இது என்ன வாங்கிட்டு வந்தியா வலையில புடிக்கிட்டு வந்தியா டாக்டர் என்ன சொன்னாரு தீந்து போய்டும்ட்டாரு இல்ல வியாதி தீந்து போய்டும்ட்டாரு ஆமா இவ்வளவு வந்தா விசாரிக்கிறீங்களே நீங்க எல்லாம் யாரு அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள் ஆஹா அவர் உயிர் வேற எங்க உயிர் வேற இல்ல இவர் மட்டும் செத்தார்னா எங்க பொழப்பே போய்டும் இவர் இவ்வளவு பெரிய ஆளா இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க எங்க ரத்தத்தை கொடுக்கறோம் வேண்டாங்க ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நாங்க உற்ற மாட்டோம் நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாது இவரை நான் காப்பாத்துறேன் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ரொம்ப பேச கூடாது இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது சரி சரி யோ பழத்த நோயாளிக்கு வேண்டியதுங்களா நீங்க திங்க இருக்கா வெச்சிட்டு போங்கயா அவருக்காக இல்லைனாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு சாரி கண்ணான கண்ணு உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன் ஓகே கண்ணு ஊரு கண்ணு ஏன் கண்ணு எருது கண்ணு காக்கா கண்ணு கருப்பு கண்ணு நாய் கண்ணு பேய் கண்ணு இந்தாங்க துப்புங்க துப்புங்க அடேங்க அப்பா எவ்வளவு கண்ணு பாவிங்க நீங்க அந்த மிலிட்டரி கார் பொண்ணுக்கு பேச்சு கொடுத்தீங்கல்ல அதான் ஊர் கண்ணெல்லாம் பட்டுடுச்சு எந்த திஷ்டியும் என்ன ஒண்ணும் பண்ணிடாது இந்த ஊர் பொம்பளைங்க கண்ணு ரொம்ப பொல்லாதது நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு நடக்க வேண்டாம் என்ன யார் கட்டிக்குவாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க மட்டும் ஊனு சொல்லுங்க நானே என் கழுத்தை நீட்டிடுவேன் சச்சி மண்டு நண்டோ மண்டோ நம்ம கல்யாணம் ஒரே மேடையில தான் நடக்க போகுது பாருங்களே
புரியுது செட்டப் கவனிச்சியா கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாத யூ கோ மேன் கோ யூ கம் கம் எம்பா ப்ளம்ஸ் ஒரு டஜன் கொடு சரிங்க அப்பாவுக்கு ப்ளம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மியில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவார்ல போ நல்லா சாப்பிடுவார் அது ஒரு டஜன் கொடுப்பா எம்பா இந்த யானை மட்டமா இருக்கு இது என்ன பப்பாளி பழங்க இதுல ஒன்னு கொடு இது யாருக்கு சாப்பிடுறது நான் சாப்பிடுவேங்க ஓ நீங்க சாப்பிடுவீங்களா இந்த என்னங்க இது நீங்க கொடுக்குறீங்க ஏ நான் கொடுத்தா செல்லாதுங்களா அதுக்கு இல்லங்க நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டீங்க நான் ஒரு பொதுநல ஊழியன் படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க அதான் பழம் வாங்கி கொடுக்கறேன் பழத்தை கொடுப்பா டேக்கிங் வாழைப்பழம் டேக்கிங் பப்பாளி பழம் டேக்கிங் அண்ணே டேய் தள்ளிடுறா எப்பட வந்த நீங்க லாட்டரி சீட் வாங்குனதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ₹1 கொடுத்தீங்களே அப்பவே வந்துட்டேன் காலையில ஒரு ₹50 கேட்ட கொடுத்தீங்களா நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் வாங்க என்னடா ₹50 அப்ப வரல இப்போதான் வந்தது சரி இப்போ கொடுங்க இப்போ செலவாயி போச்சு நானும் பொம்பளையா பிறந்திருக்கனோ டேய் இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத உலகம் அழிஞ்சு போய்டும் அத விடுங்க அண்ணே நீங்க லாட்டரி சீட் வாங்கி பணக்காரனா இருந்த விட அந்த பொண்ண புடிங்க எக்கச்சக்கமான சொத்து அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது டேய் என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு அத நழுவ விட்டாதீங்க அப்படிங்கற ஆமாங்கற ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட்டி டாக்டர் போராட்டத்துக்கு மட்டும் இல்ல டாக்டருக்கு பக்கபலமா இருக்கின்ற
இருக்க போகின்ற கம்பவுண்டர் கைலாசத்துக்கும் பாராட்டு விழா. எனிஹவ் பி அலர்ட். தேங்க் யூ. டாக்டர் தான் சாப்பிட மாட்டாரே? இல்ல, இன்னைக்கு நான் சாப்பிடுறேன். அப்ப சரி, நீங்க நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கும் சேர்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிடுவோம். என்ஜாய் நோபல் கரியான். நமக்கு கடாதான். டாக்டர், are you all right? நீங்க புதுசா குடிக்கிற மாதிரியே தெரியலையே. இது ஜஸ்ட் பிகினிங் தான். மத்தவங்க உடல்ல இருக்கிற காயத்துக்கு டிஞ்சர் போடுற மாதிரி என் மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு இதுதான் டிஞ்சர். கெஸ்ட் எவ்வளவு சாப்பிட்டாலும் சந்தோஷப்படணும், ஆனா நீங்க டாய் மீசக்காரா டாய் எல்லாம் ஒரு அன்புதான்டா. அப்ப சரி டாய், என் கண்ணை பாரு என்ன தெரியுது. போதே ஆனந்த கண்ணீர் தெரியல? ஆனந்த கண்ணீர் எதுக்குடா தெரியுது? டாய், நீ வெச்சியே ஒரு பார்ட்டி, அதனால தான்டா குளிப்பாட்டிட்டியே, பெருசு குளிப்பாட்டிட்டியே. இது என்னடா பெரிய பார்ட்டி? என் மக சீதா கல்யாணத்துக்கு வைக்கிற பார்ட்டில உன்னை அபிஷேகம் பண்ணிடுறேன் பாரு. அப்ப மாப்பிள்ள பாத்துட்டியா? பார்த்தாச்சுடா. மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ள. என்னது, நம்ம டாக்டரா? ஆமாண்டா, சீதா மேல டாக்டர் காசியா எங்கிட்டயும் சொல்லிட்டாரு. இந்நேரம் சீதா கிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப சீதாவுக்கு ஹாசன்னு சொல்லுங்க. ஆமாண்டா, அதுவும் தவிர அன்னைக்கு வார்த்தையை கொடுத்தவரு இன்னைக்கு வாழ்க்கையே கொடுக்கறீங்களாரு. சீதா மறுக்க மாட்டான், ஏன்னா அவ ஏன் பொண்ணு. ஊரும் உலகமும் பாராட்ட நீ மேல மேல போகும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் எங்க என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட போறியோன்னு பயமாவும் இருக்கு. தங்கச்சி, தங்கச்சி, யார் கூட பேசிட்டு இருக்க? அட மாப்பிள்ள. மாப்பிள்ளையா அண்ணே? இவர் நம்ம டாக்டர் இல்ல? ஆமா, டாக்டர் மாப்பிள்ள. எனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துடுமா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. யாரு, யாருக்கு மாப்பிள்ள? டாக்டர் தான் சீதாவுக்கு மாப்பிள்ள. உங்க அண்ணன் நான் வளரனா? நீ விருந்துக்கு வந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. என்னத்தான் பெரிய மனுஷனா வச்சு சம்பந்தம் பேசினாங்க. டாக்டர் ஆரம்பத்துல இருந்தே சீதா பொண்ண லவ் பண்ணிருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி பொண்ணும் கேட்டிருக்கிறாரு. மீசுக்கு பல்லெல்லாம் சிரிப்பு. டாக்டர் மாப்பிள்ளாட்டா சும்மாவா? என்ன பாக்குற, குடிக்கலன்னா உளறுவேன். நிச்சயமா குடிச்சிட்டு உளர மாட்டேன். நம்ப மாட்டியா? இது நானு, இது நீ, இதெல்லாம் நம்ம வீடு. ஊஞ்சல், விளக்கு, தூணு, கடிகாரம். நின்னு போச்சே. அதுவும் நின்னு போச்சா? என்னம்மா நீ உளற, நீ குடிச்சிட்டு இருக்கிற, ஊங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன பாக்குற, காரியம் முடியாம முடிச்சு ஏத்துட்டான்னு பாக்குறியா? உனக்கு ஏன் தர்ம சங்கடானதான் நானே ஊத்துட்டேன்.
காதல் நிலா தேய்ந்தது பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்தது சோகம் கூறுங்கள் இதைத்தானு தேவன் நினைத்தான் காதல் நிலா தேய்ந்தது பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்தது வசதி இல்ல பெரிய கிழவி மாதிரி பேசுறியே என்ன உடம்பு சரியில்லையா அது மட்டும் எப்படியோ இந்த டாக்டர்ங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது உடம்புக்கு வர நோய்க்கு காரணம் மனசுதான் வாழ்க்கைய வெறுத்து போன சாமியார் மாதிரி பேசுறியே ஆமா நினைச்சது நடக்கலன்னா ஒண்ணு சாகணும் இல்ல சாமியாரா போகணும் ரெண்டுக்குமே தைரியம் வேணும் அது இப்ப என்கிட்ட இல்ல டாக்டர் சார் விசத்து குடிச்சிட்டா சார் படுக்குவீங்க சார் சூப்பு தண்ணி எடுத்துட்டு வா வாய்த்தருங்க குடிச்சா தானே நல்லா இருக்கும் குடிங்க குடிங்க ஆ
யார் இவரு வீட்ல ஏதா தகராறா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் இவன் ஒரு அனாதை ஏன் கூட சார் வேலை செய்றான் இவர் பொண்ண லவ் பண்ணிருக்கான் அது வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அதுக்காக இப்படி செஞ்சான் சார் சார் ஒண்ணு பயம் இல்லங்களே ஒண்ணு இல்ல ஒரு 10 நிமிஷம் வெளிய இருங்க கண் விழிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன் காப்பாத்துனதுக்காக பெருமைப்பட்டுக்காதீங்க ஏ ஒரு உயிரை காப்பாத்துனது பெருமை இல்லையா நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் தற்கொலை பண்ணிக்கிறது பாவம் ஆண்டவனா கொடுத்த உயிரை நாம திருப்பி கொடுக்க நினைக்கிறது பெரிய தப்பு கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு நீங்கள் ஒரு பொண்ண காதலிச்சு அதுல தோல்வி அடைஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க இந்த எண்ணு நீ காதலிச்ச பொண்ணுக்கு இல்லையே அது அவகுத்த இல்ல சார் ஏனா நான் அவளை காதலிச்ச விஷயமே அவளுக்கு தெரியாது நீ அப்படிதானா வேதைய கனவுல விதைச்சிட்டு காலையில அறுவடைக்கு கிளம்புனா அதுக்கு அடுத்தவங்க எப்படி பொறுப்பாவாங்க காக்க தம்முட்டே நினைச்சதா குயில் அடகாத்து பொறிக்க வைக்கிது ஆனா அது காக்க இல்ல குயிலுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னை மாத்திக்கலையா அது மாதிரிதான் நடக்கலன்னா மறந்துடணும் இல்லனா வேதனை நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் என்னது உனக்கு 5 லட்சமா சே பல்லே விலக மாட்டான் போல் இருக்கு நீ அதிர்ஷ்டக்காரன் பா சார் எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார் தம்பி என் பொண்ண கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லி இருக்கு ஆனா மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல அது நான் தான் சார் என்னது நிஜமாவா ஆமாப்பா நாங்க ஒருத்தர ஒருத்தர் விரும்பறோம் மனசு மனசு ஒண்ணா சேர்ந்து போச்சு இப்போ பணமும் பணமும் ஒண்ணா சேர போகுது உங்க பொணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாரி உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன்னை என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எங்களுக்கும் பிடிச்சு போச்சு பொருத்தம்னாலும் பொருத்த அப்படி ஒரு பொருத்தம் அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வெச்சுக்குவோம் ஆவணி மாசம்ங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே அத கிட்ட கூப்பிடியா நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது இப்பவே பந்தக்கால நட்டுறேன் பந்தக்காலாவது ஒண்ணாவது இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கும் நாங்க எல்லாம் சாட்சி கை எடுத்து போட்டுறோம் யோ தலையடியா எங்கயா தலை எடுக்க ஓடுறீங்க டோக்கன் டோக்கனா கையில கொடுத்து தலை குனிய தானே வைக்கிறீங்க நீ பயா உள்ளப்பா யோ 100 குடியா 100 வர வர குடிகாரனுக்கு மரியாதையே இல்ல போச்சு 100 50 25 அங்க பாரியா ஒரு புல் தூள் இந்த கைலாசம் கைலாசத்துக்கே போனாலும் சரி இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் கர்தலியே நான் தான் மன்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ சக்கரவர்த்தியா இருக்கியே உனக்கு யாருப்பா இந்த வித்தை கட்டு கொடுத்தது கொஞ்சம் பகர் ஒரு பொண்ணு பொண்ணு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா
ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்? என்னது இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா? மாப்பிள்ள மாப்பிள்ள நீ என் கூட வர்ற, நாளைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். என்ன உனக்கு புத்தியே வராதா? உங்க அண்ணனும் கொஞ்சம் ஓவரா கீழே விழுந்துட்டாரு, குடிச்சிட்டு என்ன மச்சான் உளறாரு. போங்க போய் படுத்துக்கோ போங்க. என் வீட்டுக்கு வந்து எனக்கு வழி சொல்றீங்க, எனக்கு போக தெரியும். நீ போடா போங்கடா என்ன போங்கடா போடா வாசப்படி கண்டுபிடிச்சிட்டேன். நான் வர்றேங்க, கதவு தாப்பா போட்டுங்க. ஒரு நிமிஷம் எங்க இன்னைக்கு தான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும்? இதுவரைக்கும் எங்க அண்ணன் கூட வந்தவங்க எல்லாம் தாப்பா போடுவான்னு கேட்டானுங்களே தவிர தாப்பா போட்டுக்கன்னு எவனும் சொன்னதே இல்ல. நீங்க குடிச்சிருந்தாலோ குடிகாரர் ஆகல, அதான் கேட்டேன். விஷத்தை குடிச்சிட்டு ஒரே அடியா போயிடலாம்னு பார்த்தேன், தடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாக இத குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க அந்த பொண்ணு விரும்புறீங்களா? வார்த்தையில சொன்னா பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். வேணாங்க, அந்த சோகத்தை நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க, எதையுமே பகிர்ந்துக்கணும். சோகத்துல பங்கா? வேணாங்க, சோகத்துக்கு தாங்க ரெண்டு பேரு, சோகத்துக்கு ஒருத்தரே போதும். சோகங்கள் தங்களுக்குள்ள ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கிட்டா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்குண்டா. நான் வரேங்க. பாத்தே ஒன்னு சொல்லட்டுமா? இனிமே நீங்க குடிக்காதீங்க, இதாவது புரியுதா? கூட்டால எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்ட இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம பணமா போயிட்டீங்களே மாமா. அப்பா இவர்தாமா? அப்புறம் டைம் ஆயிருச்சு, மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி ரெண்டு பேரு பின்னாடி ரெண்டு பேர் எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபா கொடுக்கணும். எனக்கு 1,00,000 ரூபா வரணும். எனக்கு 1,50,000 ரூபா பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம், அசல் 1,00,000 வந்தா போதும். 5,00,000த்துக்கும் கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்துருக்காரு. தரலன்னு என்னைய செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். என்ன இங்க நிக்கறீங்க? உங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம். அத நடு ரோட்ல பேசணுமா என்ன? என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா பேச்ச எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வினோத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நீங்க என்ன விரும்புறதா எங்க அப்பா சொன்னாரு. நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கே என்ன கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்றாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இதானே சொல்ல வந்தீங்க? டோன்ட் வரி, உங்க கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க அனுமதிச்சா உங்க காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன். ஓகே டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அப்புறம் உங்க மனசுல ஆசை வளர்ற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்திருந்தா என்ன மன்னிச்சுங்க. நோனு, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னாலே கதவை தட்டிட்டு தான் போகணும். ஒரு பொண்ணு மனசுக்குள்ள போறதுக்கு யோசிக்காதது ஏன் தப்புதான்? ஆமா, காதல் காதல்னு சொல்றீங்களே தவிர உங்க லவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? உங்ககிட்ட காட்டணும்னு தான் அவர் போட்டோ கொண்டு வந்திருக்கேன். ஆள் ஜோரா தான் இருக்காரு. மிஸ்டர், சீக்கிரமா வந்து சீதா கழுத்துல தாலியை கட்டுங்க. நீ கட்டுப்பா.
என்ன மேலகாரற சுத்தி கொரியிருதே அடுத்த முகூர்த்தம் ஏதாவது இருக்கா விட மாட்டேனே கங்கணம் அவக்கிற வரல இருந்து வாசிச்சுட்டு தான் போகணும் என்ன வாசிக்க மாட்டேங்கிறீங்களா அப்ப வாத்தியத்தை வச்சு நீங்க போங்க நான் வாசிக்கிறேன் கேக்குறீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருக்கீங்களே அது எப்படி ஏய்யா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத அது கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ள அது ஏழுன்னா நான் தான் போறோம் நீ வாசியா அட கோவிச்சுக்கிறீங்களே நீங்க மாப்பிள்ளைக்கு உறவா பொண்ணுக்கு உறவா சோத்துக்கு உறவு சொந்தக்கார சிந்தாபர் நீ வாசியானா ஆ தோ வந்துட்டேன் ஆட ஆட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு என்ன சமாச்சாரம் சீக்கிரம் நடந்துட்டு ஆயிரே ஆமா ரைட் 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 வாங்க போலாம் ஆ சரி வாங்க போலாம் வாங்க வாங்க நீங்க போங்க வாங்க மாப்ள கொஞ்சம் செக்ஸியாவே கேக்குற எப்ப ஹனிமூன் கிளம்பற நானும் கொஞ்சம் செக்ஸியாவே சொல்றேன் இன்னைக்கே கொடைக்கானல் என்ன தங்க பாக்க போறீங்க? உங்கிட்ட இருக்குற அழகெல்லாம் தான். ஜி, இங்கெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. Less luggage, more comfort. தாலி மட்டுமா தொல்ல என் தங்கம் நீயும் தான் தொல்ல அடுத்த கல்யாணத்துக்கு உதவும் ராசியான தாலி கொடைக்கானல் சீசன் சொன்னாங்க ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறானே இன்னைக்கு ஏகாதசி தானே இவன் எங்க இங்க வந்தான் பார்த்த பொண்டாட்டி எங்கன்னு கேப்பானே இவனை சந்திக்க போறதே பெட்டர் ஹலோ ராஜ் என் பேரு ஆனந்த் பேர் எதுவானா என்ன போய் காபி சாப்பிடலாம் வாங்க
எப்படியாவது மவனை காப்பாத்து. ஐயோ என் பிள்ளையை காப்பாத்துங்களே, எனக்கு பயமா இருக்கு. ஐயா காப்பாத்துங்க ஐயா, ஐயா என் பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. என்ன கல்யாண சத்திரமா ஆஸ்பத்திரியா? ஐயா என் பிள்ளை மயக்கமா கிடக்குறான் ஐயா, இங்க பாருங்க ஐயா. அத்தா எப்படி வந்தது? கார் மோதிடுச்சு. அப்ப இது போலீஸ் கேஸ்யா? பாருங்க கார் ரோட்ல இருக்கு, முதல்ல பிள்ளைய கவனியா. யோ முடியாதயா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ரூல்ஸ் உடைக்க எவ்வளவு செலவாகும்? அது உங்க வசதியை பொறுத்தது. இவ்வளவுதானே, இத முதல்லயே கொடுத்துருக்கலாம். எப்பப்பா ரூல்ஸ் எப்படி உடைவீங்க? பேர் என்ன? பாரத். பாரத். அண்ணா பெண்ணா? ஆ அலி. யோ உன்ன கேட்ட கிண்டலா பண்ற, பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு போலீஸ கூப்பிடுவேன். அம்மா நாங்க எவ்வளவு தேவலாம், தப்பி தவறி அந்த பக்கம் போயிடாதீங்க, மம்பள மாட்டிக்குவீங்க. என்னையா சத்தங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அது ஒண்ணுல சார், ஆக்சிடென்ட் கேஸ் சார், கேஷுவாலிட்டி சார். பாருங்க ஐயோ ப்ளீடிங் ஆகுது, முதல்ல போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம், டைம் ஆகுது, டாக்டருக்கு வாங்க. நான் அப்போ சொல்லிட்டேன் சார் ஏற்கனவே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ்டர் வினோத் தானே? ஆமா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்பட்ட எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு, வாங்க சொல்றேன். சீதா. குட் மார்னிங். ஹலோ டாக்டர், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? தண்ணி. தண்ணியா? சாப்பிடுங்க. எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாம், நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும். நான் ஒன்று கேட்பேன், தருவீங்களா? ஒன்று என்ன, 100 வேணாலும் கேளுங்க, தர்றேன். சீதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க. மாப்பிள்ளை தயார் தான், நானும் தயார் தான். மாப்பிள்ளையும் தயார், பொண்ணும் தயார். அப்புறம் என்ன சிக்கல் மாப்பிள்ள? அதுதான் சிக்கல், மாப்பிள்ள நான் இல்லை. என்னது சார் நான் சொல்றது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் ஏதோ தியாகம் பண்ணிட்டதா சொல்லலை. ஏன்னா இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி மாத்தி வச்சிடலாம், ஆனால் மனசு சீதாவுக்கு எல்லா வகையிலையும் என்னை விட பொருத்தமானவன் வினோத் தான். உங்க பெருந்தன்மையினால எங்க ஐயா கழிச்சு போட்டீங்க, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எழுந்துடுங்க. என்ன சார் ஆச்சரியமா இருக்கா? இல்லம்மா சந்தோஷமா இருக்கு. நீ என்னோட சின்னவளா இருந்தாலும் உன்னை நான் வணங்குறேன் சார். இந்த கல்யாணத்துக்கு மூல காரணமே நீங்கதான். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நீங்க இவருக்கு சொன்ன புத்திமதியை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு. என்னது? காதல் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தவதா நானும். புரியல, காதல் விதைய கனவுல தான் நானும் விதைச்சேன், ஏமாந்தேன். யார்கிட்ட? அது அது உங்களுக்கு மட்டும்தான் சஸ்பென்ஸ், ஆனா அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன். குடும்பத்துக்குள்ள ரகசியம் இருந்தா இடைவெளி அதிகமாயிடும். என்னங்க? ஏண்டா ஒரேடியா சாகுற, கொஞ்சம் கொஞ்சமா சாகுன்னு இவ என்ன இவ வலையில மாட்டி வச்சா? ஹரியானா இன்றே கடைசி, ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி, மகாராஷ்டிரா இன்றே கடைசி, பஞ்சாப் இன்றே கடைசி. எனக்கு கடிச்ச பூட்டான் லாட்ரி நேத்தோடு கடைசி. வாங்குங்க சார் லாட்ரி, அடிங்க சார் லாட்ரி, வாங்குங்க சார் லாட்ரி டிக்கெட். உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க. ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு. அடி பாவி, பூட்டால் லாட்டரியில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். இப்ப அந்தந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி. பூட்டால்ல கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி போட்டு அவன் பூட்டான். எனக்கு 500,000 விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆஹா, உங்க அப்பன் சிரிச்சானே ஒரு சிரிப்பு. புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன். சும்மா சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க. பின்னா உங்க அப்பறம் டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும்? இங்கேயும் திட்டுவேன், உங்க அப்பறம் புதைச்ச இடத்துலயும் திட்டுவேன். நானும் உங்களை காதலிச்சேன், நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன்.
நீங்களா தான என்ன பார்த்து மயங்கினீங்க ஆமா நீ பெரிய ட்ரிப்ளெக்ஸ் ரம் உன்ன பார்த்தோம் நாங்க மயங்கிட்ட போடி கடங்கார போய் மகளே சரி கடந்து சொல்ல வேண்டாம் அவன் எப்ப சாகறானாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல அப்பா போட்டா லாட்டரி கிட்டு குடு ஆ அண்ணா நீங்களா உங்களுக்கு இந்த கதி என்ன கதி இவள கூட்டிட்டு நான் என்ன தெரு தெரு பிச்சை எடுக்கற என்ன டேய் ஏண்டா கூமாச்சி தலையா அன்னைக்கு நீ என்ன சொன்னே ஒரே பொண்ணு பெரிய இடம் இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கனா சொந்தமா ஒரு பேரிக்கா தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன் இப்ப ஆசிக்கு ஒரு பேரிக்கா வாங்கிட்டீங்க என்கிட்ட காசு இல்லடா அண்ணே கோவிச்சுக்காதீங்கனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா எனக்கு ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு கடனும் தீந்து போச்சு அவங்க அப்பறம் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு அவ நிம்மதியா போயிட்டான் நான் நிம்மதியா இருக்க முடியலடா இருந்த வேலையும் போச்சேடா செய்யும் தொழிலே தெய்வம்னே தத்துவம் வேற பேசுறியா இப்படி அட துண்டு பிடி வாங்க வாங்க ரெண்டு அடி வாங்க அடுத்து மாட்டி விட்டாயோ பரதேசி வாங்கடா எதில லாரி வரது ஆக்சிடென்ட் செத்து போறாத மா ஆமா கல்யாண பொண்ணு இப்படி அலஞ்சிட்டு இருந்தா எப்படி இந்த கல்யாணம் நடக்கறதே உங்களால தான் சார் இந்த மேரேஜ் இன்விடேஷன் முத முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கறேன் பாங்கிங்க சார் தேங்க்ஸ் அட என்ன மாது என் கால்ல விழுந்துட்டே தெய்வத்து கால்ல விழாம வேற யார் கால்ல விழறது ஆக என்ன மனுஷன் இல்லங்கற உன் எண்ணம் போலவே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு ஆண்ட வருளால தீர்க்க சுமங்கலியாயிரு அம்மா என்னது சக்கரை பொங்கல் செஞ்சேன் உங்களுக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்தேன் வாழ்க்கையில இல்லாத இனிப்பு சாப்பாட்டலயே அது இருக்கட்டுமேனு கொண்டு வந்தியா நான் உங்களை என்னமோ நினைச்சேன் உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு என்ன விடுகதையா இல்ல வாய் இருந்தோ ஊமையா இருந்ததனால வந்த கதை முடிச்சு போடாம பேசவே மாட்டியே நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாம்னு இருந்தேன் நீயே வந்துட்ட சீதா கல்யாணத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் சொல்லு பாப்போம் கொடுத்திருக்கிற பரிசு அவங்க வாழ்நாள் வரைக்கும் போதும் அதை விடவா பெருசா கொடுத்திருப்பீங்க சீ மண்டு உங்ககிட்ட போய் கேட்டேன் பார் சார் தந்தி லதா சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லி என்னங்க இது என் தங்கச்சி சீரியஸ் ஆர் காலம் காலேஜ்ல இருந்து தந்தி கொடுத்திருக்காங்க நான் உடனே பறப்பறேன் சீதா கிட்ட கல்யாணத்துக்கு வந்துட சொல்லு டாக்டர் உங்ககிட்ட எப்படி விஷயத்தை சொல்றதுனே புரியல உங்க தங்கலாதா எவனோ ஒருத்தர் நம்பி ஏமாந்துட்டான் அதனால பாய்சன் சாப்பிட்டா நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு எங்க ஹாஸ்டல் டாக்டரை வச்சு ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கியூர் பண்ணியிருக்கோம் அவளை வீட்டு கூட்டிட்டு போங்க அவளுக்கும் நிம்மதியா இருக்கும் லதா லதா இப்ப அவன் யாரும் சொல்ல அவன் உன கட்டி வைக்கிறேன் சொல்லு சொல்லுமா
அந்த டாக்டர் சார் நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. இந்தாங்க அச்சதி போடுங்க. இவ என் தங்கச்சிதான். இவளுக்கு கொஞ்ச நாளா பைத்தியம். பைத்தியம் அதான். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இவ இப்படி நடந்துகிட்டா மன்னிச்சிடுங்க. சீதா நீ நல்ல நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணும் பதட்டப்படாதே, இந்த மாதிரி ஆகப்படாதே. போய் துணியை மாத்திட்டு வர சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணி விடுவான். கூட்டிட்டு போமா. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. பெட்டி சாவி மறந்துட்டேன், அப்பா கிட்ட இருக்க, கொஞ்சம் வாங்கிட்டு வாயே. சரி வாங்க மாப்பிள்ள. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. இது எத்தனாவது கல்யாணம் சார்? அது வந்து அது சரி, இதெல்லாம் செக்ரட்டரியா வச்சுக்க முடியும். அவாவா என்னடானா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே என்ன புடி உன்ன புடிங்கிறா. உனக்கு எப்படிப்பா? ஆமா, அந்த கோயில கல்யாணம் பண்ணிண்டிய, அந்த பொண்ணு என்னாச்சு? கைய கழுவிட்டியா இல்ல க்ளோஸே பண்ணிட்டியா? பழசெல்லாம் கிளறாதீங்க. அடா பாவி, அதுக்குள்ள அந்த பச்சை மண்ணு உனக்கு பழசா போயிடுச்சா? பெரிய ஆளியா நீ? எப்போ அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க வேணாம்னு சொன்னியோ அப்பவே எனக்கு சந்தேகம் தான். நேத்துக்கு இந்த கல்யாண ஊரலத்துடன் பாக்குறப்ப வந்த டவுட் இப்ப கார்த்தால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சத்தம் போடாதீங்க, பக்கத்து ரூம்ல கல்யாண பொண்ணு இருக்கு. இங்கதானே? ஆ, யார் எங்க இருந்தா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது நீதி, நியாயம், தர்மம். இல்ல என்ன பணம், டப்பு, கேஷ், கேஷ், ஹாட் கேஷ். என்ன மிரட்டுறியா? இல்லையே, போலீஸ் கிட்டயோ பொண்ணு வீட்டுக்காரர்கிட்டயோ சொல்லிடுவேன், அவ்வளவுதான். இப்ப என்னதான் வேணும்? இதோ பாருப்பா, இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சுன்னு பேசுறவன் நான் கிடையாது. எனக்கு வேண்டியது பணம், பணம், பணம். சார், கேஷ் எதுவும் என் கையில இல்ல, நகையா தான் இருக்கு, வேணாலும் தரேன். சபாஷ் டாமா, நீங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜாலியா அனிமுனுக்கு போயிடுவீங்க, நாங்க நகையை எடுத்துக்கிட்டு விக்க போய் ஜெயிலுக்கு போனோம், அப்படிதானே? இதோ பார், எனக்கு சின்ன வயசுலயே காதை குத்திட்டாங்க, நீ ஒண்ணு கடகன் மாட்ட வேண்டாம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார்,
ரெண்டு நாளைக்கு என் ஃப்ரெண்ட் அங்க தங்கிருங்க. வரதட்சணை பணம் வரும். அப்படியே நான் தந்துறேன். நம்பிக்கை இல்லையா? சார், நான் அந்த பொண்ணோட வாழ போறது என்ன? படுக்க போறதே ரெண்டு நாள் தான். அதுக்குள்ள கொடுத்தா சரி, இல்லனா எடுத்து கொடுத்துறேன். வர வெள்ளிக்கிழமை திருத்தணியில எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு. ஆல்ரெடி செட்டில் தான். இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து உனக்கு கமிஷன் நான் அங்கேயே கொடுத்துறேன். என்ன சொல்ற? ஒரு விதத்துல நம்ம ரெண்டு பேருடைய தொழிலும் ஒண்ணுதான். ஓகே டன். ஆமா, இந்த டாக்டரோட தங்கச்சி வந்ததே அதுவும் உன் கேஸ் தானா? ஆமா சார், அது கை செலவுக்கு. அது எப்படிப்பா உன்ன மாதிரி ஆளுங்கிட்டே இந்த பொண்ணுங்க மாட்டறாங்க? பெண் புத்தி பின் புத்திதா. சரி சாப்பிடு. மாப்ள சார், இதோ வந்துட்டேன். லதா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. தாலி கட்டாம இருந்திருந்தா அவன் ஒரு அயோக்கியனா இருந்தாலும் உன் கழுத்துல அவனை தாலி கட்ட வச்சிருப்பேன். சீதாவுக்கு அவன் புருஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை எங்க சொன்னா குழப்பங்கள் தான் அதிகமாகும். சீதாவும் அவனோட வாழ மாட்டா, உனக்கும் அவனோட நல்ல வாழ்க்கை அமையாது. அதனாலதான் அவ்வளவு பேர் மத்தியில உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல அதை தவிர வேற எதுவும் தோணலமா? என்ன மன்னிச்சிடு லதா. நீ என் மேல கோபமா இருக்கலாம், ஆனா பேசாம மட்டும் இருந்துடாத. லதா, 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 லதா. அடுத்து நீங்க. பொறுக்கி நாயே, என்னடா சொன்ன? நீ என் கூட படுக்க போறது இன்னும் ரெண்டு நாள் தானா? வர வெள்ளிக்கிழமை திருத்தணியில உனக்கு இன்னொரு கல்யாணமா? ராஸ்கல், டாக்டர் தங்கச்சி உனக்கு கை செலவுக்கா? தாலி கட்டிட்டா நான் உனக்கு அடிமை ஆடுவேன் நினைச்சிட்டேல்ல? என் தாலி அறந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பொண்ணு கழுத்துல மட்டும் நீ தாலி கட்ட கூடாது. உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவேன். அதான் உன்னையே தீர்த்து கட்டிட்டேன். என்ன பாக்குறீங்க? தொட்டு தாலி கட்டின புருஷனையே குத்திட்டாளேனா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் செய்யற தப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு மூக்க சிந்தி செவத்துல தடவுற சாதாரண பொம்பளை ஜாதி இல்லனா? தாலிய பொண்ணுக்கு கட்டுற மூக்கனா கயிறா நினைக்கிறாங்களே தவிர பாசத்துக்கும் உறவுக்கும் கட்டுற பாலமா யாருமே நினைக்கிறது இல்ல. தாலிய கட்டுற ஆம்பளைங்களுக்கே அந்த நினைப்பு இல்லாதப்போ அதை சுமக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும் அந்த நினைப்பு இருக்கணுங்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க? உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் சொல்ல முடியாது. தாலி ஒரு பொண்ணுக்கு வேலியா இல்லாதப்போ அது அறுத்து எறியறதுல தப்பே இல்ல. நான் செஞ்சது தப்பா ரைட்டான்னு பட்டிமன்றம் போட்டு பேசுங்க, போங்க. அதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? என்னால தியாகம் பண்ண முடியாது. என்ன, உங்களே உங்க தங்கச்சிய இந்த சமுதாயத்தை ஏமாத்துறவன மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது. உங்களை மாதிரி நல்ல மனிதர்களோட இந்த மாதிரி மிருகங்களும் வந்து பறந்துருது. இவங்களை நாம வேட்டையாடிடணும், இல்ல இவங்க நம்மள வேட்டையாடிடுவாங்க. அதான் தீத்தட்ட. அக்கா,